அரும்புகள் அறக்கட்டளை மற்றும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் இணைந்து நடத்திய கொரோனா வைரஸ் தடுப்பு விழிப்புணர்வு தெருமுனை பிரச்சாரத்தை ஆடல் பாடலுடன் கூடிய பிரச்சாரமாக நெல்லை மாவட்டத்தில் மலைவாழ் மக்களுக்கும் கிராம மக்களுக்கும் கொரோனா வைரஸ் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். முகக்கவசம், சமூக இடைவெளி, அடிக்கடி கைசுத்தம், ஆரோக்கியமான உணவு, கபசுர குடிநீர் மூலம் நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரித்தல், தனிமைப்படுத்துதல் போன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனை நகர்ப்புற மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் வண்ணார்பேட்டை தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வளாகத்தில் 18ஆம் தேதி அன்று கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடத்தினர். இந்த பிரச்சாரத்தில் அரும்புகள் அறக்கட்டளை நிறுவனர் மதிவாணன் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் திருமதி மதிவாணன் அவர்கள், உதவும் கரங்கள் செயலர் ராம்குமார் சேதுபதி அவர்கள், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் தி சென்னை சில்க்ஸ் மேலாளர்கள் கலந்து கொண்டனர். அரும்புகள் அறக்கட்டளை நிறுவனர் மதிவாணன் அவர்கள், தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது மிகுந்த அக்கறையுடன் கொரோனா தடுப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக பாராட்டினர். இதற்கான ஏற்பாடுகளை சமூக இடைவெளியுடன் அனைவரும் பயன்பெறும் வகையில் அதன் நிர்வாகிகள் செய்திருந்தனர். திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் திருநெல்வேலி அரும்புகள் அறக்கட்டளை சார்பில் பணிவான வணக்கம். 14ஆம் தேதி மதிப்புக்குரிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த வாகன பிரச்சாரம் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு கிராமங்களை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. தினம் 10 இடங்களில் அரை மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி நிகழ்த்தப்பட்டு 100 நிகழ்ச்சிகளை இந்த மாவட்டத்திலே நிகழ்த்த உள்ளது. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த எங்களுடைய அன்புக்குரிய சென்னை உரிமையாளர் எங்களுடைய இணைய நண்பர் சி கே சந்திரன் அவர்களுக்கும் இங்கே இதை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்கள் தோப்புசாமி பாண்டியனும் இருக்கின்ற அத்துணை மேலாளர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சி பற்றி நம்முடைய அரங்கத்தினை நிர்வாகமும் அரும்புகள் அறக்கட்டளை நிர்வாக அந்த வகையில இன்னைக்கு எங்களுக்கும் இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்களோட வாடிக்கையாளர்கள் எங்களோட ஸ்டாஃப் அதே நேரத்துல வந்து இன்னைக்கு சாலைகளில் போயிட்டு அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த போயிட்டு இன்னைக்கு இந்த விழாவுக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து பண்ணியிருக்காங்க. இதற்காக எங்கள் நிர்வாக இயக்குநரின் சார்பாக சார்பு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் அந்த நெல்லை கேன்சர் கேர் சென்டரோட இயக்குனர் திரு ராம்குமார் சேதுபதி டாக்டர் ராம்குமார் சேதுபதி அவர்களும் இந்த விழாவில் கலந்துகிட்டது. இவர்கள் மிகவும் நிறைவேற்றிருக்கிறது. இன்றைய தினம் வந்து மலைவாழ் மக்கள் கிராம மக்கள் அவர்களுக்கு கொரோனா வைரஸ் பற்றிய விழிப்புணர்வு வந்து ரொம்ப கம்மியாகுது. அந்த இடங்களில் போயும் அவங்களுக்கு கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏன்னா அவங்களுக்கு வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப குறைவா இருக்கிற ஒரு நேரத்துல அவங்களுக்கு அந்த இடத்துலயும் மாஸ்க் கொடுக்கறது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரியான நிறைய சேவைகளை வந்து மணிவாணன் சார் அவர்களும் திருமதி மணிவாணன் அவர்களும் தொடர்ந்து இந்த சேவை செய்திருக்கிறதுக்கு நாங்கள் சென்னை சிறிகுமார் தங்க மாளிகை சார்பாக அவங்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த அரும்புகள் அறக்கட்டளை மற்றும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் இணைந்து செயல்படுத்தும் இந்த விழாவில் வந்து எங்களோட சென்னையில் திரிகுமரன் தங்க மாளிகை வந்து பங்கெடுத்திருக்கிறது எங்களுக்கு மனமாற்ற மனநிலையே தெரிவித்து இதற்காக நீங்கள் இன்றைக்கு நம்முடைய உலகம் கொரோனா வைரஸ் பாதிப்பினால் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை இந்த கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து எமது அரும்புகள் அறக்கட்டளை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அனைத்து வட்டாரங்களிலும் இந்த கொரோனா வைரஸினுடைய அறிகுறிகள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்
அரசிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள், மக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், கைகளை சுத்தமாக பராமரிக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது அறிகுறி தெரிந்தால் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை அணுக வேண்டும். அதே மாதிரி முக்கியமா இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு 10,000 மக்கள் வெளி மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அரசு அவங்களை வந்து குவாரண்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நம்முடைய கிராமங்களுக்கு வரும் பொழுது அவர்கள் அவர்களுக்கு நாம் என்ன உதவிகளை செய்ய வேண்டும், அவர்கள் வீட்டு தனிமையை எப்படி பராமரிக்க வேண்டும், வீட்டு தனிமை எவ்வளவு முக்கியம், இது போன்ற செய்திகளை எங்களுடைய அரும்புகள் அறக்கட்டளை இந்த வாகன பிரச்சார நிகழ்விலே தமிழக நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அனைத்து வட்டாரங்களுக்கும் இது செய்தியாக சென்று கொண்டிருக்கின்றது. 16 காலை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரால் துவக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி, இது 30th நிகழ்ச்சி. சென்னை செல்ஸ்ல நாங்கள் 30th நிகழ்ச்சியை நாங்கள் இதை செய்து கொடுத்துருக்கிறோம். நாளை காலையிலிருந்து திருப்பி இந்த பிரச்சாரம் துவங்கி 100 கிராமங்களுக்கு இந்த செய்தி செல்கின்றது. எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கிராம மக்கள் விழிப்புணர்வு அடைந்தால் நிச்சயமாக கொரோனா வைரஸை அதனுடைய பாதிப்பை நம்முடைய மாவட்டத்திலிருந்து குறைத்து கொரோனா வைரஸ் இல்லாத ஒரு மாவட்டமாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் ஆகும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வாகன பிரச்சார நிகழ்வை மாவட்ட நிர்வாகத்தோடு நாங்கள் இணைந்து செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. ராஜமதிவாணன், அரும்புகள் அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய நிறுவனர். நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து எங்களுடைய அரும்புகள் அறக்கட்டளை 16 காலை நம்முடைய மரியாதைக்குரிய கோவிட் 19 கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு வாகன பிரச்சார பயணம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு நாளைக்கு 10 இடங்களில் ஒவ்வொரு இடத்திலும் 30 நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், வாகனத்திலே ஒட்டப்பட்டிருக்கின்ற அந்த அழகான சுவரொட்டிகள், நோய் தடுப்பு, நோய் பராமரிப்பு, நோயிலிருந்து பாதுகாப்பு ஆகிய அத்தனை விஷயங்களும் வாகனத்திலே ஒட்டப்பட்டு தலை சிறந்த கலைஞர்களால் பாடல்கள், கருத்துக்கள் சொல்லப்பட்டு இந்த வாகன பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த வாகன பிரச்சாரத்தினுடைய நோக்கமே கொரோனா வைரஸ் இல்லாத மாவட்டமாக நம்முடைய நெல்லை மாவட்டத்தை ஆக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய இலக்குடன் இங்கே நாங்கள் பயிற்சி கொண்டிருக்கிறோம். முகக்கவசத்தினுடைய அவசியம், சமூக இடைவெளியுடைய அவசியம், கைகால் கழுவுவதனுடைய அவசியம், கபசுர நீர் குடிப்பதனுடைய அவசியம் ஆகிய அத்தனை விஷயங்களையும் கிராமத்து ஜனங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக இன்றைக்கு இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை இந்த மாவட்டத்தில் எளிதாக தாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு அன்பும் ஆதரவும் கொடுப்பதோடு அன்றி அவர்களை பாதுகாத்து அவர்களை தனிமைப்படுத்துவதற்கு உரிய இடமும் உரிய உற்சாகமும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த பிரச்சனையும் சேர்த்து இங்கே இந்த மாவட்டத்திலே அவர்களுக்கும் ஒரு இடம் கொடுத்து, அவர்களுக்கும் அன்பும் ஆதரவும் கொடுத்து தொடர்ந்து கொரோனா வைரஸ் இல்லாத மாவட்டமாக இந்த மாவட்டத்தை ஆக்க வேண்டும் என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம். மிக குறிப்பாக இதனுடைய பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு இங்கே பாடியவர் திரு பி கே பெருமாள். என்னன்னா, கண்களால் மட்டும்தான் அவரால் பார்க்க முடியாது, ஆனால் அந்த உலகத்தையே அவருடைய மூளையினால் அவர் தரிசிக்க முடியும். அவரால் பாடப்பட்ட பாடல்கள் தான் நாம் இத்தனை நேரம் நாம் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் இந்த சமயத்திலே சொல்லிக்கொண்டு, குறிப்பாக எங்களுடைய அரும்புகளுடைய பழைய குழுவினர் அத்தனை பேருக்கு சிறப்பாக ஏற்பாடு இன்றைக்கு சென்னை சிங் நிறுவனத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான இடத்தில் இந்த மாலை நேரத்திலே அத்தனை பெருமைகளும் சென்னை சிறப்பு அதனுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய எங்களுடைய நண்பர்கள் சந்திரசார் அவர்களே சேரும் அத்தனை பேருக்கும் நன்றி. கொரோனா வைரஸ் இல்லாத மாவட்டமாக நெல்லை மாவட்டத்தை மாற்றும் மக்கள் நினைத்தால், மக்கள் நினைத்தால் மக்களால் மட்டுமே முடியும். நன்றி வணக்கம். அரும்புகள் அறக்கட்டளை மற்றும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் இந்த வெற்றி பயணம் வெற்றியாக அமைவதற்கு எங்களது ஸ்ரீகுமரன் தங்கமணி மற்றும் சென்னை சிவில் சார்பாக மற்றும் எங்களது நிர்வாக மற்றும் எங்களுடைய செயல் இயக்குநர் திரு வினி சார் அவர்கள் சார்பாக மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்